கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று அன்னை கன்னிமரியாவை காணிக்கையாக அர்ப்பணித்த நாளை நாம் சிறப்பிக்கின்றோம், கொண்டாடுகின்றோம். எனவே இந்த நாளிலே முதலிலே இந்த விழாவினுடைய பின்புலத்தையும் விழாவினுடைய அர்த்தத்தையும் விளக்க விரும்புகின்றேன். அதற்கு அடுத்து இன்றைய நற்செய்தியிலே அன்னை மரியாவை பற்றிய ஒரு சிறிய சிந்தனையையும் நாம் பெற்றுக்கொள்ள இந்த மறைவுரைக்கு நாம் செல்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அன்னை கன்னிமரியா, ஆண்டவர் இயேசு, இந்த இருவருக்குத்தான் காணிக்கையாக அர்ப்பணித்த நாளை கொண்டாடுகின்றோம், வேறு யாருக்கும் இல்லை. காரணம் என்ன என்று சொன்னால், அதற்கு பல காரணங்கள் இருப்பதை நற்செய்தியிலேயே நாம் பார்ப்போம். முதலாவதாக, அன்னை கன்னிமரியாவை காணிக்கையாக அர்ப்பணித்த நிகழ்வு விவிலியத்திலே இல்லை. நாம் ஏற்றுக்கொண்ட விவிலியத்திலே, திருச்சபை அங்கீகாரம் செய்த அந்த புத்தகங்களிலே இல்லை. ஆண்டவர் இயேசு காணிக்கையாக அர்ப்பணித்த அந்த ஒரு நிகழ்வு விழா என்பதெல்லாம் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற வரிகள் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏன் அன்னை கன்னிமரியாவை அங்கே பதிவு செய்யவில்லை என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, மீட்பின் வரலாறு என்று சொல்கின்ற பொழுது அதனுடைய ஒரு நடுநாயகமாக விளங்குகின்ற ஒரு நபர் ஆண்டவர் இயேசு. அந்த ஆண்டவர் இயேசுவுக்கு துணையாக வருகின்றவர்கள்தான் மற்றவர்கள் எல்லோரும். அதிலே முதன்மையாக இருக்கக்கூடியவர் அன்னை மரியா. எனவே அன்னை மரியாவின் வாழ்க்கை வரலாற்றையோ புனித சூசையப்பரனுடைய வாழ்க்கை நிகழ்வுகளையோ சொல்லுகின்ற பாடம் நமக்கு எடுக்கின்ற புத்தகம் விவிலியம் அல்ல. ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறையும் அவருடைய செயல்பாடுகளையும் அவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் விண்ணேற்பையும் தொடர்ந்து அவர் எப்படி திருச்சபையில் இருக்கின்றார் என்ற நிகழ்வுகளை எடுத்து சொல்வதுதான் விவிலியம். எனவே இதில் இல்லாத ஒரு சில நிகழ்வுகள் பல புத்தகங்களிலே இருக்கிறது. அதிலே மிக முக்கியமான ஒரு புத்தகமாக யாகப்பர் எழுதிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை விவிலியத்திலே நாம் சேர்த்து கொள்வது இல்லை, திருச்சபை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இந்த நூலிலே காணப்படுகின்ற உண்மையின் அடிப்படையிலே இந்த ஒரு விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். கீழை திருச்சபையிலே இதை முதன்முதலாக கொண்டாடவும் அதற்கு பிறகு மேற்கத்திய திருச்சபையிலே இதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு விழாவாகவும் கொண்டாடுகின்றார்கள். ஏன் இதை கொண்டாடுகின்றார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவும் சரி அன்னை மரியாளும் சரி, இரண்டு பேரும் இறைவனுடைய திட்டத்தின் இந்த உலகத்திற்கு வந்தவர்கள். இரண்டு பேரும் வித்தியாசமாக அவர்களுடைய கருவிலே உருவாகின்ற அந்த கணமே அவர்கள் மாறுபட்டவர்களாக வேறுபட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவுக்கு பாவம் என்பதே அணுக முடியாத கடவுளின் மகன். எனவே அந்த பாவம் என்ற சொல்லுக்கே இடமில்லை அவருடைய வாழ்விலே. அன்னை கன்னிமரியா ஒரு சாதாரண மானிட பிறவிதான். ஆனால் அந்த அன்னை கன்னிமரியாவும் கூட கருவில் உருவாகின்ற அந்த கணத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு பிறவியாக ஆண்டவர் உருவாக்குகின்றார். எனவே இரண்டு பேரும் இந்த பாவமில்லாமல் கருதரிக்கின்ற ஒரு பேற்றை பெற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இறைவன் அனுப்பிய இறைவனுடைய திட்டத்திலே இவர்களெல்லாம் சிறப்பான இடம்பெற்றவர்களாக சிறப்பான ஒரு கதாபாத்திரங்களாக இருக்கின்றார்கள் என்பது இறைவனுடைய திட்டமாக இருக்கிறது. எனவே தான் இந்த இரண்டு பேரையும் நாம் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாட்களை கொண்டாடுகின்றோம். இந்த அன்னை கன்னிமரியாவை எப்படி அவருடைய பெற்றோர்கள் பெற்றெடுத்தார்கள்? சுவைக்கின் அன்னம்மாள் முதிர்ந்த வயதில் கூட இவர்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை என்பது பெரும் குறையாக இவர்கள் நினைத்தாலும், ஒருமுறை இவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடமான ஒரு சூழல் ஆலயத்திலே, அதிலிருந்து மனம் உடைந்தவராக இவர் ஆண்டவரிடம் மிகுந்த வேதனையோடு வேண்டுகிறார். அந்த அன்னம்மாளும் இறைவனுடைய வேண்டுதலுக்கு அவரும் உட்படுகின்றார். இரண்டு பேருக்கும் தான் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுக்கின்ற அந்த கன்னிமரியாவை குழந்தையாக கடவுள் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுள் கொடுத்த அந்த குழந்தையை இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கடவுளுக்கே அர்ப்பணிக்கின்றார்கள். பெரும்பாலும்
பெண் குழந்தைகளை கடவுளுக்கு அர்ப்பணிப்பது இல்லை. பெண் குழந்தைகளுக்கு அந்த ஆலயத்தின் மையப்பகுதியிலே ஆண்களோடு இணையாக இன்றைக்கும் அனுமதி கிடையாது. அவர்கள் எப்பொழுதும் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதிக்குத்தான் செல்வார்கள். அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்கள் என்ற வகையிலே உயர்ந்தவர்களாகவும் பெண்கள் என்றவர்களுக்கு அடுத்த ஒரு நிலையிலும் தான் இன்றைக்கும் யூத சமூகம் இருக்கிறது. அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, பெண் குழந்தைகளை அர்ப்பணிப்பது இல்லை, ஆனால் அன்னை கன்னிமரியாவை மட்டும் அர்ப்பணிக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடையாக அன்னை கன்னிமரியாவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஒரு பிள்ளையை கடவுளுக்கே நான் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தத்திலே இந்த கன்னிமரியாவை அவர்கள் ஒப்பு கொடுக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு வயதிலே அன்னை கன்னிமரியாவை ஒப்பு கொடுத்தார்கள் என்பது கொஞ்சம் தர்க்கத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் 3 வயதிலே இது நடந்ததாக சொல்லப்படுகிறது. 3வது வயதிலே அன்னை கன்னிமரியாவை ஆலயத்திற்கு இட்டு சென்று அவரை அர்ப்பணித்தார்கள். 1 ஆண்டு நிறைவிலேயே எல்லோரையும் அழைத்து, குறிப்பாக அங்கே இருக்கின்ற யூத பெரியவர்கள், அந்த ஆலயத்தினுடைய நிர்வாகிகள், தலைமை குருக்கள் அனைவரையும் அழைத்து மிகப்பெரிய ஒரு விழாவை அவர் கொண்டாடுகின்றார் சுவைக்கின். அப்பொழுது எல்லார் முன்பாகவும் அவர் அறிக்கையிடுகின்றார், இந்த குழந்தையை நான் கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி இந்த குழந்தை கடவுளுடைய குழந்தை என்று அவர் அறிவிக்கின்றார். 3வது வயதிலே ஆலயத்திற்கு சென்று இந்த குழந்தையை இறைவனுக்கென்று அர்ப்பணிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த 3 வயது தொடங்கி அவர் 12 வயது வரைக்கும் ஆலயத்திலே தான் இருந்தார் என்று ஒரு வழக்கு சொல்கிறது. அவர் இறைவனுடைய பணியிலே ஈடுபட்டிருந்தார், இறைவனுடைய அந்த ஆலயத்திலே தங்கியிருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. எது எப்படியோ கடவுளுக்கென்று காணிக்கையாக இந்த குழந்தையை அர்ப்பணித்த அந்த நாளைத்தான் இன்றைக்கு நாமும் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினத்திலே ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்று வேறுபடுத்தி நாம் பார்ப்பது இல்லை. எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள், எல்லோரும் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற வகையிலே தான் குழந்தைகளுக்கு இன்றைக்கு திருமுழுக்கு என்னும் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்தை நாம் வைத்திருக்கின்றோம். பல பேர் சொல்வார்கள், அவர்கள் வயதிற்கு வந்த பிறகு அவர்களாக முடிவெடுத்து ஏன் திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது? இப்படித்தான் தொடக்க காலத்திலே இருந்தது. ஒரு சில பிரிவினை சபை சகோதரர்களுடைய திருச்சபையிலும் இப்படித்தான் என்றும் இருக்கிறது. ஆனால் கத்தோலிக்க திருச்சபையிலே அவர்கள் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுதே திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தை கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் இதுதான். ஏனென்றால் அந்த குழந்தைகள் இறைவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அந்த அர்ப்பணத்திலே அவர்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும், அதில் பலவற்றவையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பெற்றோர்களுடைய பெரிய பொறுப்பின் அடிப்படையிலேயும், திருச்சபையினுடைய சார்ந்த ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையிலேயும் அந்த குழந்தையை நாம் வளர்க்கின்றோம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த நாளை சிறப்பிக்கின்றோம், இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். அனைவரும் இறைவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். இந்த அர்ப்பணத்தின் அடையாளம்தான் திருமுழுக்கின் பொழுது குழந்தைகளுக்கு கிறிஸ்மா தைலம் அவர்களுடைய உச்சந்தலையிலே பூசப்பட்டு அர்ச்சிப்பு செய்யப்படுகிறது. எனவே ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற குழந்தையும் கடவுளுக்கென்று அர்ப்பணமாக, கடவுளுக்கென்று அபிஷேகம் செய்யப்பட்ட, கடவுளுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட குழந்தையாக இருக்கிறது என்பதை அடிப்படையிலே நாம் நினைவு கூர்ந்து எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் கொண்டாட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு யார் என் தாய், யார் என் சகோதரர் என்று கேட்கின்றார். காரணம், ஒருவர் வந்து சொல்கிறார், உம் தாயும் சகோதரர்களும் உம்மிடம் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு உள்ளே இருக்கின்றவர்களை பார்த்து சொல்கின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய தாய் வெளியே அவர் உடல் அளவிலே நின்றாலும் ஆண்டவர் இயேசுவுக்கு அவர் என்றும் அவரோடு உள்ளே இருக்கின்ற ஒரு நபராகத்தான் அன்னை மரியா இருந்தார். யார் என் தாய், இதோ இங்கே என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களே, என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற சீடர்களாக இருக்கின்றார்களே, இவர்களை போன்று என் இந்த இடத்திலே உள்ளே என்னுடைய மனதிற்குள்ளாக இருக்கின்ற
ஒரு தாய்தான் என்னுடைய தாய், என்னுடைய சகோதரர்கள் என்று அன்னை கன்னிமரியாவை அவர் பெருமைப்படுத்துகின்றார், அன்னை கன்னிமரியாவை உயர்த்தி பேசுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த உள்ளே இருக்கின்ற மனிதர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம், அர்ப்பணிப்பு செய்யப்பட்டிருக்கின்றோம், அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றோம், இறைவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் உள்ளே இருக்கின்றோமா? இல்லையே. பல நேரங்களிலே நாம் வெளியே தான் இருக்கின்றோம், வெளியிலே நின்று கொண்டிருக்கின்றோம், ஆண்டவரை விட்டு நாம் வெளியே சென்று கொண்டிருக்கின்றோம். ஆலயத்தில் எவ்வளவு இடம் இருந்தாலும் சரி, ஒரு சில பேருக்கு வெளியே நின்றால்தான் அவர்கள் திருப்பலிக்கு வந்தவர்களாக நினைப்பார்கள். அவர்கள் திருப்பலிக்கு வரவில்லை, கிழக்கிலும் மேற்கிலும் மேலேயும் கீழேயும் பார்த்துவிட்டு பத்தோட ஒன்று அதரோட நானும் ஒன்றுன்னு வெளியே போகிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். காரணம், அவர்கள் திருப்பலிக்கு வரவில்லை, உள்ளே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருப்பது இல்லை, வெளியே நின்று கொண்டு வெளியிலே சென்று அவர்கள் போய்விடுவார்கள். அன்புக்குரியவர்களே, உள்ளே வர வேண்டும். ஆலயத்திற்கு உள்ளே மட்டுமல்ல, இறைவனுக்குள்ளே வர வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தையை கேட்டு என் தந்தையின் விருப்பப்படி நடக்கின்றவர்கள்தான் என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரர்களும். அத்தகைய ஒரு உறவு வாழ்க்கைக்குத்தான் அன்புக்குரியவர்களே நாம் அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றோம், அர்ச்சிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அன்னை மரியாவுடைய வழியிலே அவருடைய ஆன்மீகத்திலே நாமும் வாழ, இறைவனோடு என்றும் இருக்க இறைவனுள் வாழ அருள் வேண்டுவோம். ஆமென்.